हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, குறிப்பா குட்டி பசங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் நூடுல்ஸ். ஆனா நாம இன்னைக்கு எப்போது மாதிரி ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான சுவையில எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்ல பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இப்போ குட்டி குட்டியா கியூப் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, பன்னீர்னா என்ன, பன்னீர் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. எல்லா பால் கடைகள்லையுமே கிடைக்கும். பால் மொத்தமாக வாங்குற கடைகள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கேட்டிங்கனாவே தருவாங்க. அல்லது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அல்லது இதை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அந்த ரெசிபியை கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ரெசிபி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக பன்னீர் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கியூப் ஷேப்பில். ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ ஒரு சாஸ் பேனில் தண்ணீர் சூடு பண்ணிவிட்டு நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப 100% வெந்துட வேணாம், அப்போ நம்ம மறுபடியும் குக் பண்ணும்போது குழஞ்சு போயிடும். ஸோ ஒரு 70-80% நல்லா வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துருங்க, அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியும் அப்படியே இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக நம்ம நூடுல்ஸ் அண்டு பன்னீர் ரெடியாக இருக்குது. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே குடை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட 3 விதமான கலர்ஸில், மஞ்சள், பச்சை, சிகப்பு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கலர் கலராக இருக்கும். ஸோ 3 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையை கலந்து விட்டுருங்க. நம்ம நார்மலாக எப்போதும் நூடுல்ஸ்க்கு செய்கிற மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலைகள் இந்த மாதிரி எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாக அதே நேரத்தில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அந்த வெங்காயம், குடை மிளகாய் லேசாக வதங்கி வரும் பொழுது, இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் பூண்டு பற்கள், பொடியாக கட் பண்ண 1 இன்ச் ஷேப்பில் இஞ்சி, பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எப்போதுமே பன்னீர் சேர்த்து செய்யக்கூடிய ரெசிபிஸில் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நூடுல்ஸ் மசாலா அந்த பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அல்லது சேர்க்காமல் பிளெயினாக கூட செய்யலாம். நான் இன்றைக்கி நூடுல்ஸ் மசாலா சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு 1/4 கப் அளவில் டொமேட்டோ கெச்சப் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுருங்க. அந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா கலந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெது மெதுவாக கலந்து விட்டுருங்க. ஒரு சிலர் பன்னீர் வந்து குக் பண்ணும்போது உடஞ்சி வருது, அதாவது கட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே பன்னீர் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து 2 பக்கமும் லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து குக் பண்ண ஆரம்பிங்க. அப்போ பன்னீர் உடையாமல் அதே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ண மாதிரி அப்படி கிடக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அப்படியே பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு மிதமான தீயில் மெது மெதுவாக கலந்து விட்டுருங்க. பன்னீர் வந்து ரொம்ப சுலபமாக வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. இந்த மாதிரி அந்த மசாலா சாஸ் கூட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு, இப்போ ஒரு குட்டி பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்துருந்தேன். அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி கட்டை இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கலவையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நாம் அப்படியே நூடுல்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா ஒழுங்காக வந்து இந்த சாஸ் எல்லாம் நூடுல்ஸில் கோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா சூடு வந்த பிறகு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக கலந்து விட்டுறலாம். ரொம்ப குழஞ்சி வர மாதிரி கலக்க வேணாம், இந்த மாதிரி லேசாக கலந்து விடுங்க போதும், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது எல்லா பக்கமும் இந்த நூடுல்ஸ் கூட இந்த சாஸ் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகியிருக்கு. இந்த ரெசிபியில் நம்ம வந்து மல்லி இலைகள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரொம்ப சூப்பராக கலந்து வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணீரே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கோட்டான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய பன்னீர் டிக்கா நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு.
பன்னீர் நூடுல்ஸ் எல்லாம் குழந்தைங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரீட் சைடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான பன்னீர் டிக்கா நூடுல்ஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக இன்னொரு நூடுல்ஸ் ரெசிபி. பன்னீர் எல்லாம் வேணாம், நார்மலாக காய்கறி சேர்த்து செஞ்சு காட்டுங்க, அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்தி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்கும் போது 1/4 கப் பச்சை பட்டாணிகளை உள்ளே சேர்த்துறேன். நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்தனால அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி அப்படின்னா ஊற வச்சு வேக வச்சு சேர்க்குற மாதிரி இருக்கும், அல்லது சேர்க்காமலும் செய்யுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை பட்டாணி லேசாக வதங்கி வெந்து வந்துட்டு இருக்கும் போது 2 தக்காளிகளையும் பொடியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் 3 முட்டை நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சேர்த்துட்டு நடுவுலையே அந்த முட்டைகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்தே நல்லா கலந்து விட்டுருங்க. குட்டி குட்டியாக முட்டை மாஸ் மாதிரி அந்த முட்டையும் நல்லா வெந்து அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து இந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த நூடுல்ஸ் பேக்கெட், மேகி, டாப், ராமன், இப்போ எதுவாக இருந்தாலும் நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இந்த மாதிரி மசாலா பேக்கெட் வரும் இல்லையா, ஸோ அதிலிருந்து 3 பேக்கெட் எடுத்துருந்தேன். ஸோ 3 பேக்கெட் மசாலாவையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மசாலாவிலையும் சில நேரம் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. மசாலா கரைஞ்சிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம், ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல, ஸோ லேசாக ஈரப்பதம் வர்றதுக்காக. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு சேர்க்காமலும் செய்யலாம். நம்ம முட்டை, சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் சேர்க்குறனால இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் நாம் வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுமெதுவாக லேசாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய கரண்டி பயன்படுத்தி கலக்கும் போது நூடுல்ஸ் குழஞ்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா பழக்கப்பட்டவங்க நார்மலாக ரொம்ப சுலபமாகவே கலந்துருவீங்க. ஸோ இந்தளவுக்கு அந்த நூடுல்ஸ், இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கொஞ்சம் மல்லி இலைகளையும் தூவிட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாத உதிரி உதிரியான நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழஞ்சி போகாமல் ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாத உதிரி உதிரியாக ஒரு பர்ஃபெக்டான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மசாலா நூடுல்ஸ், ரொம்பவே சுலபமாக ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் நிறைய வகைகளில் செய்யலாம். சிக்கன் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ், நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாம் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக வெறும் பச்சை பட்டாணி, முட்டை சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள சில மசாலா பொருட்களும் சேர்த்து செஞ்சனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான மசாலா நூடுல்ஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.